ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிகழப் போகிற அதிசார குரு பெயர்ச்சி எண்கணித ரீதியாக என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து ஒருவரி அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி நான் கொடுத்துருந்தேன். அதை பார்க்கலன்னா கீழே வந்து அதற்கான டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது, குயிக்காக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். இது 1 to 31 தேதிகளில் பிறந்த அனைவருக்குமே இதில் வந்து பலன்கள்ங்கிறது இருக்க போகுது. பொதுவாக எண்கணித ரீதியாக 1 to 9 வரைக்குமான எண்களுக்குள்ளாரையே இந்த 31 தேதிகளை நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். 2, 11, 20, 21 இந்த தேதிகளில் பிறந்த அனைவருமே வந்து இரண்டாம் எண் ஆதிக்கம் சந்திரனுக்குரிய ஆதிக்கத்தில் வருவாங்க. சந்திரனாலே கடகராசி. ஸோ கடகராசியோட இதை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி பார்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த 1 to 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரைக்குமான ஒரு கலெக்டிவான ஒரு ரிசல்ட் இது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள், இப்போ நான் சொல்லக்கூடிய பிரத்யேக பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தக்கூடியதாக இருக்கும். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த 2 அம்சத்தில் இருப்பவர்களே பொதுவாக வந்து உங்களுக்கு பலமே வந்து மனோபலம் தான். எப்போதுமே வந்து உங்களுடைய மனம் வந்து குழப்பம் இல்லாமல் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கனாலே எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து எளிதாக முன்னேறிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதுவும் உங்களுக்கு வந்து குரு வந்து முழு சுபர், அவர் வந்து நல்லதே பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர். அவர் இப்போ வந்து அதிசாரமாக அடுத்த இடத்திற்கு போகிறார். அதுவும் எந்த ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்குமான இந்த காலகட்டத்தில் அவர் வந்து தன்னுடைய அடுத்த வீட்டிற்கு இந்த ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் மட்டும் அந்த வீட்டில் இருந்துட்டு திரும்பி வருவார். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு, உங்களை பொறுத்த அளவு. ஏன்னா கடகராசிக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு வந்து நல்லதே செய்யக்கூடிய ஒரு கிரகம் அது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய சிரமங்களில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இவ்வளோ நாள் வந்து மனதை அழுத்தக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அது ஃபினான்ஷியல் ரீதியாக இருந்திருக்கலாம், அல்லது குடும்ப சிக்கல்கள் ரீதியாக மன உளைச்சலில் இருந்திருக்கலாம், அல்லது சரியான வேலை கிடைக்காம வேலை இந்த கொரோனா காலத்தில் வேலை பறிபோனவர்களுக்காக அந்த சிரமங்கள் இருந்திருக்கலாம். ஸோ இது இந்த நிலை மாறுவதற்கான ஒரு நிலை வந்து உருவாகும், உதவிகள் கிடைக்கும். ஸோ இந்த ஏப்ரல் டு செப்டம்பருங்கிறது வந்து நெகட்டிவான விஷயங்களை உங்களை விட்டு நீங்குவதற்கான வழி பிறக்கக்கூடிய காலம். புதிதாக நீங்கள் முயற்சி பண்ணணுங்கிறதே எதுவும் கிடையாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே போதும். இது உங்களுக்கு வந்து மிகச்சரியான காலமாக அமைந்து உங்களை கை தூக்கி விடக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்கிறது உருவாகும். பொருளாதார சிக்கல்கள் அடைந்தவர்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்தில் உத்தியோகம் கிடைப்பதோ அல்லது திடீர் லாபங்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் கிடைத்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து வீட்டில் அலையன்ஸுக்கு மேரேஜ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, பட் லாஸ்ட் மினிட்ல ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ளோ இல்லாமல் எப்படிரா பண்ண போகிறோம் அப்படின்னு மலைத்து நிற்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய அருளால் உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைத்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அழகாக வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது உருவாகும். இங்கே நீங்கள் ஒரு விஷயம் கவனமாக புரிந்து கொள்ளணும், இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலகட்டத்திலையும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தீவிரப்படுத்தி வைத்து கொள்ளலாம் அல்லது அந்த மாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 காலங்களில் உங்களுக்கான இப்போ நான் சொல்லிட்டு இருந்த நற்பலன்கள்ங்கிறது அதிகமாகவே நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள்ங்கிறது ஏற்படும். ஆனால் நீங்கள் ஏப்ரல் டு இந்த ஆகஸ்ட் காலம் ஜூலை வரைக்குமான காலகட்டங்களில் இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஜூலை மாதம் தொடங்கி ஜூலை எண்டுலேருந்துன்னு வச்சுக்கோங்களேன்,
ஜூலை எண்டில் இருந்து ஆரம்பிச்சு ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதங்களில் அது முழுமை பெறும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கோங்க. 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து இந்த அதிசார குருபெயர்ச்சி காலகட்டங்கள் மட்டும் கிடையாது, எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க போகுது. உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் 7, 16, 25 இந்த தேதிகளில் தான் உங்களுக்கான இயற்கையாகவே ஒரு வெற்றிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அதே போல் 1, 10, 19, 28 இதில் இந்த 1, 10, 19 நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. சூரியனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய இந்த தேதிகளுக்கு இதுவும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரும். ஸோ இந்த காலகட்டத்தை தாண்டி நீங்கள் வந்து மற்ற நாட்களில் நீங்கள் செய்யும் பொழுது முயற்சிகள் அதிகம் தேவைப்படும், ரிசல்ட்டுங்கிறது காலதாமதமாகலாம். நான் சொன்ன அதிர்ஷ்ட தேதிகளில் செய்யும் பொழுது உங்களுக்கான முயற்சிகள் கம்மியாகவும் ரிசல்ட் நிறையாகவும் கிடைக்கும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து உங்களுக்கான பிறந்த தேதியை வைத்தும் கடக ராசியை வைத்தும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொரு மனிதருக்குமே பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று வரும், அதே போல் பெயரில் ஒரு நம்பர் ஒன்று வரும். இந்த இரண்டு எண்களுக்குமே நீங்கள் வந்து பலன்கள் பார்த்துக்கணும். இதிலே நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நான் வரிசையாக சொல்லிட்டு வர எண்கள்லையே பிறந்த தேதியின் கூட்டு எண் கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்கள் பிறந்த தேதி அப்படியே நம்பர்ஸாக எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1-1-2021 வச்சுக்கோங்க. 1-1-2021 அப்படியே பேப்பரை எழுதுங்க. 1-1-2021 ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் உன்னோட ஒன்று கூட்டிங்கன்னா வருவது தான் கூட்டு எண்ணுன்னு சொல்லுவோம். பெயர் எண்ணிலும் ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும். ஸோ உங்களுக்கான பிரத்யேக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரிகிற என்னுடைய இந்த வாட்ஸ்அப் எண்ணிருக்கு. உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு சில பிரத்யேக குறிப்புகளை நான் அனுப்புவதற்கு வசதியாக இருக்கும். அதை ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான முன்னுரிமை கொடுப்பதற்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறையா மெசேஜஸ் இது மாதிரி வந்தாலும் யாரெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்க்ரீன்ஷாட்டோட அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் உடனடியாக பதில் தருவதற்கு ஏதுவானதாக இருக்கும். ஆனால் குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 3 நாளாச்சும் தேவைப்படும். அந்த 3 நாள் வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க. நான் அதுக்கு உள்ளாரே உங்களுக்கு வந்து உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் கொடுத்துருவேன். நன்றி. இந்த பலன்கள் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதிக்கு மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆனால் இந்த தேதி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலும் என்ன நம்பர் வருதுங்கிறது அது வேறுபடும் இல்லையா. அந்த நம்பரையும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நம்பருக்குரிய மாத பலன்களையும் நீங்கள் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமை பெறும். எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது இந்த உங்களுடைய தேதிக்கு மட்டும் பார்க்காம உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய டோட்டலான அந்த நம்பருக்கும் நீங்கள் பார்த்து கொள்ளும் பொழுது தான் உங்களால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். பேலன்ஸ்டாக ஒரு சில முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கு, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன்.